بسم السلام عليكم ورحمة الله وبركاته அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் வெள்ளி சனி ஆகிய இரண்டு நாட்கள் குரானுடைய சொற்களுக்கான அர்த்தத்தை பார்த்து வருகிறோம். அதில் 202 வசனத்தை அதன் விளக்கத்திற்கு செல்வதற்கு முன்னாடி அது தொடர்பான வேறு செய்திகளை அறிந்துவிட்டு ரிவர்ஸில் மறுபடி போகலாம் என்று நம்ம அடிப்படையில் பார்த்து வர்றோம். அதில் நேற்றைய தினம் என்ன பார்த்தோம் என்று கேட்டால், சூனியம் செய்வது ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தலாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது எதிர்கருத்து உடையவர்கள் ஒரு வாதம் வைக்கிறார்கள். அப்போ நபிமார்கள் அற்புதம் செஞ்சது எப்படி? அதுவும் மனிதன் செய்கிற செயல் இல்லையே, அது அல்லாஹ் தானே செய்ய முடியும். கடவுள் ரெண்டாக பிளக்கிறதுங்கிறது மனுஷன் செய்ய முடியுமா? அல்லாஹ் தானே செஞ்சுருக்க முடியும் அப்படின்றத வந்து அப்போ அற்புதத்தை மறுக்கிறீங்களா, அதுவும் சிறுக்குன்னு சொல்லுவீங்களான்னு கேட்பாங்க. இல்லை அப்படி சொல்ல மாட்டோம். ஏன்னு கேட்டால், அற்புதங்கிறது வந்து எப்போவாவது அல்லாஹ் நாடும்போது அந்த நபிமார்கள் மூலமாக என்ன நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அது நபிக்கு நினைச்ச போதெல்லாம் செய்ய முடியாது, மக்கள் கேட்கும்போதெல்லாம் செய்ய முடியாது, அல்லாஹ் நாடும்போது தான் நடக்கும். ஒருக்க செஞ்ச காரியத்தை மறுபடியும் ஒருக்க செய்ய முடியுமானா? செய்ய முடியாது. அதுவும் அல்லாட்டந்து ஆர்டர் வரணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய விளக்கம் என்று நம்ம பார்த்து வர்றோம். அதன் தொடர்ச்சியாக இந்த ரெண்டாவது அத்தியாயம் பார்த்து அத்தியாயம் ஏற்கனவே பார்த்து கடந்து வந்துட்டோம். 60வது வசனம் அதில் என்ன வருதுன்னு கேட்டால், ஓ இரிஸ்தஸ்கா மூசாலி கௌமிகி, மூசா நபி அவர்கள் தன் சமுதாயத்திற்காக இஸ்தஸ்கான்னா தண்ணீர் கோரினார், மழை வேண்டினார், தண்ணீர் வேணும்னு கேட்குறார். பொக்குள்னா நாம் சொன்னோம், இல்ரிபி அசாக்கல் ஹஜர, உன்னுடைய கைத்தடியினால் அந்த பாறையை அடிப்பீராக. சொன்ன உடனே ஃபன் ஃபஜரத்து மின்ஹூ, அதிலிருந்து பீரிட்டு ஓடியது இசனத்தா அசரத்து ஐனன், 12 நீரூற்றுக்கள் வந்தன அப்படின்னு அந்த வசனம் 260 சொல்லப்படுது. அப்போ மூசா நபிட்ட அந்த தெருத்துருவாக சுற்றிட்டு இருக்காங்கல்ல இஸ்ரவேலர்கள், நாடற்றவர்களாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு இடத்துல போகிறாங்க, தண்ணி இல்லை, தண்ணி பஞ்சம், தண்ணிக்கு முறையிடுறாங்க. தண்ணிக்கு முறையிட்டவுடனே அங்களுக்குள்ள ஆறோ நதியோ குளமோ கடலோ ஒன்றுமே இல்லை. அப்போ அந்த மக்கள்கிட்ட என்ன செய்யணும்? மூசா நபி அல்லாட்ட தான் துவா செய்கிறாங்க தண்ணி கேட்டவுடனே. அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், உன் கையில் ஒரு கைத்தறி வச்சுக்கிறீங்களே, கைத்தடினால் பாறை அடிக்க சொல்கிறான். அந்த கைத்தறி ஏற்கனவே மந்திர வேலையெல்லாம் செஞ்சுருக்குது அப்படிங்கிறதுனால அது கைத்தறிக்கு சக்தி இருக்கானே, அது கைத்தறி சக்தி இல்லை. அல்லாஹ் சொல்லும்போது செஞ்சாரில் அதனால தான். அல்லாஹ் என்ன செய்கிறான், பொக்குள்னா நாம் சொன்னோம், பிலரி பி அசாக்கல் ஹஜர, உன்னுடைய கைத்தடியினால் அந்த பாறையை அடி என்று நம்ம சொன்னோம். சொன்னவுன்னு தான் 12 பிளவுகளாக பிளந்துச்சுன்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ கைத்தடியை கையில் வச்சுருந்தும் கூட அல்லாஹ்வுடைய ஆர்டர் வராமல் அவர் செய்யலை, அல்லாஹ் ஆர்டர் பண்ணவுன்னு தான் செஞ்சான்னு வந்துருச்சு. அப்போ இந்த சம்பவங்கள்லாம் என்ன காட்டுதுன்னு கேட்டால், சில அற்புதங்களை நபிமார்கள் கொடுத்து விட்டால் கூட அதே அற்புதத்தை செய்வதாக இருந்தால் கூட மறு பர்மிஷன் வாங்கணும். முதல்ல இந்த மூசா நபிக்கு வந்து அந்த கைத்தறியை போட்டு பாம்பாக மாற்றி காட்டிட்டான் ஃபஸ்ட்டு உரையாடல் நடக்கும்போது. அப்போ அந்த கைத்தறி பாம்பாக மாறும்னு சொல்லி கொடுத்தாச்சு. சூனியக்காரங்களோட சண்டைக்கு போகும்போது அதை தூக்கி போட்டு பாம்பை மாற்றல, அவர் மாறாதுன்னு ஒரு தெரியும். அல்லாஹ் போடுன்னு சொன்னால் தான் அது மாறுமே தவிர, அவராக போட்டிருந்தால் எந்த ஒரு ரிசல்ட்டும் தந்திருக்காது என்பதற்கு தான் என்ன செய்கிறது, சூனியக்காரர்கள் வந்து பயங்கரமான அச்சமூட்டு காரியத்தை செஞ்ச உடனே அல்லாட்டு உத்தரவு வந்துச்சுன்னு வருது. அப்போ நபிமார்கள் வந்து அற்புதத்தை நம்ம நம்புறது தௌஹீதுக்கு எதிராக வராது, அதில் ஷிர்க்கு வராது, அல்லாட்ட பர்மிஷன் வாங்கித்தான் செய்வார்னு வந்துருச்சுன்னு சொன்னால், பர்மிஷன் வாங்கி செஞ்சவர்களை இணை கற்பித்து விட்டார்கள் என்று உலகத்தில் எந்த ஒரு மொழியிலையும் சொல்ல மாட்டார்கள். பர்மிஷன் வாங்கி செய்கிறது தான் அற்புதத்தை அளவு கொள்ளுங்கும்போது. நீங்கள் சூனியக்காரனுக்கு சக்தி இருக்குங்கிறீங்க, இப்போ சூனியக்காரன் வகி தொடர்பில் உள்ளவனா, நீங்கள் போய் கோரிக்கை வைக்கிறீங்க இந்த ஆட்டை கழுதைய மாத்திரம்னு கோரிக்கை வைக்கிறீங்க, அல்லது ஏதாச்சும் ஒருத்தர் இவனுக்கு கையை காலை பிடிச்சி இழுக்கணும்னு கோரிக்கை வைக்கிறீங்க, அவர் என்ன செய்யணும், அல்லாட்ட பர்மிஷன் வாங்கணும், உடனே அல்லாட்ட உரையாடுவாரா, அல்லா இவற்றை உரையாடுவானா, அல்லது நேருக்கு நேரம் பேசி அனுமதி கொடுப்பானா, அல்லது மலக்கு அனுப்புவானா, அல்லது ஏதாவது ஒரு வகையில் அப்படி வரணும்ல அப்படின்னு வருமானான்னு சொன்னால்
அப்படி வரமாட்டான். சோனியக்காரனுக்கு அந்த இது கிடையாது, இது கிடையாது, அனுமதி வாங்குகிற வாய்ப்பு கிடையாது. அப்போ ஒன்று அனுமதி வாங்கி செய்கிற ஒரு விஷயத்தை அனுமதி வாங்காமல் செய்வான் என்பதற்கு எப்படி நீங்கள் உதாரணமாக பொறுத்துறீங்க? டோட்டல் டிஃப்ரெண்ட் இருக்குது, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. இப்போ நபிமார்கள் செய்கிறாங்க, கேட்டுக்கேட்டு செய்வாங்கன்னு அர்த்தம். இவன் கேட்டுக்கேட்டு செய்கிற வாய்ப்பு இல்லை, இவனாக செய்வான்னு அர்த்தம். இவனாக செய்வான்னு அது செருக்கு. கேட்டுக்கேட்டு செய்வார் அல்ல, கேட்டு அவன் அனுமதித்தால் செய்வார் என்பதில் செருக்கு வரலை. அப்போ நபிமார்கள் செஞ்சதெல்லாம் இப்படிப்பட்டது தான். நீங்கள் வந்து அதை கொண்டு வந்துக்கிட்டு என்ன அற்புதத்துலேயும் செருக்கு வருதுன்னு இப்படி கேட்பீங்க? ஈசா நபியுடைய அற்புதத்தை பாருங்கள். அவர் கொஞ்சம் நெஞ்சமாக பண்ணியிருக்காரு, நிறைய அற்புதம் பண்ணியிருக்கார். 3:49 பாருங்கள். இன்னி அவர் சொல்கிறார், ஒரு ரசூலன் இலா பனி இஸ்ராயில், இஸ்ரவேல் மக்களுக்கு நான் தூதராக ரசூலாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். அன்னி நான் கது ஜெயத்துக்கும் உங்களிடத்தில் கொண்டு வந்திருக்கிறேன். ஆயத்தி ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து அற்புதத்தை அத்தாட்சியோடு நான் வந்திருக்கிறேன். அப்போ இறைவன்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறேன்ட்டு ஆரம்பிக்கிறார். என்ன அத்தாட்சியை கொண்டு வந்திருக்கிறேன்? அன்னி அஹ்லுக்குலக்கும், உங்களுக்காக நான் வந்து படைப்பேன். மினத்தீனி, களிமண்ணிலிருந்து நான் படைப்பேன். கஹை அத்தி தொயிரி, பறவை வடிவம் போல நான் படைப்பேன். ஒரு களிமண் எடுப்பேன், உருட்டுவேன், அது ஒரு பறவை மாதிரி ஒரு டிசைன் பண்ணி என்ன செய்வேன், அதை செஞ்சு அன்ஃபுஹுஃபிஹி, அதில் நான் ஊதுவேன். கூணு தயிரன், அது உடனே பறவையாக மாறிடும். நான் நிறைய அற்புதத்தை கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு அற்புதம் என்னென்று கேட்டால், களிமண்ணை வந்து பறவையாக மாற்றுவேன். களிமண்ணை வந்து பறவை மாதிரி செஞ்சிருவேன். செஞ்சுட்டு அன்புகுபீகி, அதில் நான் ஊதுவேன். ஊதுன உடனே கூணு தயிரன், பறவை ஆயிரும்னு சொல்கிறார்ல. அப்படி சொல்லும்போது என்ன செய்கிறாருன்னு கேட்டால், கூணு தயிரன் இதுனில்லா, ஒன்று ஒன்றில் எதிரில்லா சேர்க்குறார். அல்லாவின் உத்தரவு கொண்டு, அல்லாவுடைய உத்தரவை கொண்டு அது பறவை ஆகும், நான் செஞ்சிருவேன், அல்லா உத்தரவு போடுவான் ஆகுன்னு சொல்லி அதை கொண்டு தான் அது பறவை ஆகும். அப்போ இவரை வந்து உருவாக்க சொல்வது தான் அல்லாவுடைய வேலை. பறவை ஆக்குனது யாரும் இவராக செஞ்சதில்லை, அதுக்கு இது அதுக்கு பர்மிஷன் உண்டு. பி இதுனில்லா, அல்லாவுடைய இதுன்னு, பி இதுனில்லான்னு இதுக்கு சொல்கிறான். அந்த இடத்துல அவங்களா செய்ய முடியாது, நல்லடந்து வந்து ஆர்டர் வரணும். அதே மாதிரி ஒவ்வொரு உள்ள அக்குமாக உள்ள அபுரச பிறவிக்கூருடையும் வெண்குஷ்டத்தையும் நான் நீக்குவேன். ஒவ்வொயில் மௌத்தா, செத்தவர்களையும் பிழைக்க செய்வேன். எதை கொண்டு செய்வேன் என்றால், பி இதுன்னு இல்லா, அதுவும் அல்லாவுடைய அனுமதியை கொண்டு. அப்போ ஒருத்தன் கண்ணு தெரியாத குருடன் கொண்டு வருவாங்க. இவர் என்ன செய்வார்? குணமாக்குவார். எப்படி குணமாக்குவார்? இவர் ஆக்க மாட்டார். 100 பேரை கொண்டு வந்தால் 100 பேர் குணமாக மாட்டாங்க. யார் குணமாகணும்னு நல்லா நினச்சிருக்கிறானோ அவர் விஷயத்தில் என் நான் அனுமதி கொடுப்பேன். என் அனுமதியை கொண்டு நீ என்ன செய்வாய்? நீ வந்து பிறவி குருடை வந்து நீக்குவாய். அதே மாதிரி ஒரு பாடி செத்த பணத்தை கொண்டாந்து போட்டு உயிராக்குன்னு கேட்பாங்க. 1000 கேட்டிருப்பாங்க, எல்லாத்தையும் உயிராக்கலவர். ஒன்றே ஒன்று ஒன்றோ 2000 கொண்டு வந்துடுறாங்க. அப்போ இந்த உயிராக்கணுமேனு கேட்கும் பொழுது, அப்போ இந்த மக்கள் நம்ப வேணுமாக இருந்தால் ஈசா நபி ஏதாவது ஒரு அற்புதம் செஞ்சு தான் ஆகணும் என்பதற்காக வேண்டி அல்ல அதுக்கு பர்மிஷன் கொடுக்குறான். அவர் உத்தரவு போட்ட உடனே என்ன செஞ்சிச்சு, அது உயிராச்சின்னு சொல்லும் பொழுது அதிலையும் இதுனில்லான்னு சேர்த்துக்கிறார். ஓபிரி உள் அக்குமாக உள்ள அபுரச ஓஹியல் மௌத்தா பி இதுனில்லா, அல்லாட்ட அத்து உத்தரவு வாங்கி இதெல்லாம் நான் செய்வேன் அப்படிங்கிறார். அதே மாதிரி ஓ நபிக்கும் நான் வந்து அறிவிப்பேன் உங்களுக்கு, பிமா தாக்குலூன, நீங்கள் எதை சாப்பிட்டீர்கள் என்று நான் வந்து இங்கே சொல்லுவேன். உமா தத்தகிருணி உயோத்திக்கும், உங்கள் வீடுகளில் எதை சேமித்து வைத்துக் கொள்வீர்களோ அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறார். 3:49 சொல்கிறார். அப்போ இதில் என்ன நம்ம கவனிக்கணும்னு கேட்டால், ஈசா நபி பெரிய பெரிய அற்புதம் செய்கிறாங்க. செத்தாலை உசுராக்குறங்கிற இவ்வளோ பெரிய அற்புதம், அதை செய்கிற ஆற்றல் உங்களுக்கு இருந்துச்சா? இல்லை. அதை செய்கிறதா இருந்தால் கூட, இறைவா என்னை தூதர் நம்ப மாட்டேங்கிறாங்க, நம்புறதுக்கு ஏதாவது ஒரு அற்புதத்தை கொடு அப்படின்னு கேட்க, அவர் ஒரு இறந்து ஒரு தூக்கிட்டு வர சொல் அப்படின்னு சொல்ல, அல்லாஹ் வந்து எந்திரிப்பான்னு சொன்னோடனே அவர் எந்திரிச்சிடுறார். அப்போ அல்லாட்ட அனுமதி பெற்றுத்தான் அந்த காரியத்தை அவர் செஞ்சிருக்காரே தவிர, ஈசா நபி அவராக செய்யலை என்றதுனால தான் ஒவ்வொன்றிலையும் இதுன்னு இல்லா இதுன்னு இல்லான்னு சேர்த்து வந்திருக்கு. அல்லாஹ்வின் அனுமதியை கொண்டு செஞ்சார்னு வருது.
அதே மாதிரி வந்து அஞ்சாவது அத்தியாயத்தில் 110 என்ன வருதுன்னு கேட்டால், ஈசானை விட்டு அல்லாஹ் பேசுகிறான். இது கால அல்லாஹுய ஐசபன மரியம், மரியமுடைய மகன் ஈசாவே, உதுக்கூர் நேமத்தை அழைக்க வாழா வாலிதத்திக்க, உனக்கும் உன் தாயாருக்கும் நாம் செய்த அருளை எண்ணிப்பார். இது ஐயத்துக்கு பிரோகில் குதிசி, பரிசுத்த ஆவியை கொண்டு உன்னை பலப்படுத்தினேன். கள்ளி முன்னாசபில் மகதி, தொட்டிலும் நீ குழந்தைய பருவத்திலும் நீ பேசினாய். ஓ ககலன், இளைஞராக இருக்கும் போதும் பேசியிருக்கிறாய். ஓ இது அல்லம் துக்கல் கிதாபு உள் ஹெக்குமா, ஓ தௌராத்து உள் இஞ்சில், உனக்கு ஹெக்குமத்து தௌராத்து இஞ்சில் கிதாபு இதெல்லாம் வந்து இறக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஓ இது அல்லம் துக்க அல் கிதாப உள் ஹெக்குமத்த ஓ தௌராத்த, உனக்கு தௌராத்தையும் ஹெக்குமத்தையும் இஞ்சிலையும் கற்று தந்துட்டேன்னு சொல்லிட்டான். சொல்லிவிட்டு அப்புறம் அற்புதத்தை பற்றி சொல்லப்படுது. ஓ இது தகவலுக்கும் என தூயினி, களிமண்ணிலிருந்து நீ படைப்பாய். ஈசா நபியை நோக்கி அல்லாஹ் பேசுகிறான். இது தகவலுக்கும் என தூயினி, களிமண்ணிலிருந்து நீ வந்து படைப்பாய். கஹையத்தி தொயிரி, பறவையின் வடிவத்தை போல நீ படைப்பாய். எப்படி படைப்பாய்? பி இது நீ என் பர்மிஷனோட என் உத்தரவோடு நீ அதை படைப்பாய். இப்போ தன்ஃபுஃபீஹா, அதில் நீ ஊதுவாய். இப்போ தக்கோணு தயரம்பி இது நீ என்னுடைய அனுமதியை கொண்டு அது பறவையாமா, ரெண்டுக்கும் அனுமதி வாங்குறார் அவர். அதான் களிமண் மாதிரி உருட்டுறார, உருட்டி வச்சுக்கிட்டு அல்லாட்ட வந்து அனுமதி கேட்க மாட்டார். யா அல்லா, இந்த மாதிரி பறவையை உருட்ட போகிறேன், கொக்கு மாதிரி செஞ்சு கேட்குறாங்க. உதாரணத்துக்கு கொக்கு மாதிரி இப்போ செய்ய போகிறேன், செய்யட்டுமா? ஆ செஞ்சுக்க. செஞ்சு முடிச்சுட்டாரு, நல்லா செஞ்சு முடிச்சுட்டேன், உசுறு கொடுக்கணுமா? என்ன செய்தோன்னா நல்லா ஊதிடுவான். அப்போ ரெண்டுக்கு அனுமதி கேட்குறாரு. இது தகவலுக்கு மினத்தீனி, களிமண்ணிலிருந்து நீ படைப்பாய். இயேசுவே நீ படைப்பாய். எது மாதிரி படைப்பாய்? கஹை அத்தி தொயரி, பறவை வடிவத்தை போல நீ படைப்பாய். படைக்கும்போது இது நீ என் அனுமதியோடு நீ படைப்பாய். அதுக்கப்புறம் இப்போ தன் ஃபுஹுஃபீஹா, அதில் நீ ஊதுவாய். இப்போ தக்கு தயிரன், அது பறவையாக மாறிடும். பி இது நீ எனது அனுமதியோடு. அப்போ பறவை மாதிரி செய்கிறதுக்கு ஒரு பர்மிஷன், அது பறவையாக மாறுவதற்கு ஒரு பர்மிஷன், ரெண்டுக்கும் பிறகு தான் என்ன செய்யாது பறவையாக மாறும் என்று இதில் அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து ஒத்துபுரி உள் அக்குமகவள் அபுரச, பி இது நீ அக்குமக அபுரசுகளை என்ன செய்கிறீங்க, என்னுடைய அனுமதியை கொண்டு நீ வந்து குணமாக்குவாய். அக்குமகன்னா வந்து பிறவிலே குருடாக இருக்கிறவன், அபுரசுன்னா வெண் குஷ்டம் குஷ்டரோகையாக இருக்கிறவன். ஓ இது துஹ்ரிஜுல் மௌத்தா, மௌத்தானவர்களை நீ உயிராக்குவாய். பி இது நீ என் அனுமதியை கொண்டு. இப்படியெல்லாம் ஈசான பிட்ட நான் சொன்னேங்கிற அஞ்சாவது அத்தியாயத்தில் 110வது வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ ஈசா நபி செஞ்ச அற்புதத்தை நம்ம பார்க்கும் பொழுது, அந்த நபி செஞ்ச அற்புதங்கள் எப்படி தான் அவர் செஞ்சுருக்கிறாரு? அல்லாட்ட வந்து வந்து பெர்மிஷன் கேட்பார், அல்ல அனுமதி கொடுத்தவுனே அதுக்கப்புறம் தான் செய்வார். அப்படி தான் செஞ்சுருக்கே தவிர நீனா செய்யலைன்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ இப்படி அல்லாட்ட அனுமதி வாங்கி கொண்டு வந்து நபிமார்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால், அதை கொண்டு வந்து சூனியக்காரனுக்கு இப்படி பொறுத்துவீங்க? சூனியக்காரன் வந்து நீ என்னத்தை ஒத்துக்கிறேன்னு முதல் அடிப்படையை விளைவிக்கணும், இறுதி நபி ரசூலுல்லான்னு விளைவிக்கணும். ரசூல்லாவோட வகையெல்லாம் முடிஞ்சு விட்டது, யாருக்கும் வகி வராது. யாருக்கும் வகி வராதுங்கும்போது அப்போ சூனியக்காரனுக்கு வந்து அனுமதி வந்து வகையிலான வரணும். நல்ல அனுமதி கொடுத்தான் என்றால் நபிமார்களுக்கு அனுமதி கொடுத்தான், அது எதில் வந்துடும்? வகையில் வந்துடும். மூசாவே செஞ்சுகொள், இப்ராஹிமே செஞ்சுகொள் இப்படின்னு நல்லா சொல்லிட்டான்னு சொன்னால் அது வந்து வகையில் வந்துடுது. ரைட்டு, சூனியக்காரனுக்கு எப்படி வர அனுமதி? எப்படி வர? அவன் வந்து யார் கூடிய வேணாலும் கெடுப்பேங்கிறான், யாரை வேணாலும் முடக்குவேங்கிறான், யாரை வேணாலும் படுத்தபடியாக ஆக்கிடுவேங்கிறான், யாரை வேண்டாலும் சாவடிச்சிருவேங்கிறான், என்ன வேண்டாலும் செய்வேன் மந்திரத்தினாலேங்கிறான். சரிப்பா நீ செய்ய, ஒத்துக்குறோம், நபிமார்கள் மாதிரி செய்ய போறியா, செய். அப்படி செய்கிறதா இருந்தால் நீ பர்மிஷன் வாங்குவே அல்லாட்ட. பர்மிஷன் வாங்கினாலும் இதுன்னு வேணுமே, பர்மிஷன் வாங்குகிற ஆர்டர் இல்லையே. அப்போ அல்லாஹ் வந்து பர்மிஷன் கொடுத்தான் என்று நீ காட்டினா தான் இது வந்து நிற்குமே தவிர, செருக்கு இல்லைண்டாவே தவிர, அல்லாஹ் பர்மிஷன் கொடுக்காத ஒரு விஷயத்துக்கு நீ என்ன செய்றீங்க, அல்லாஹ் பர்மிஷன் கொடுத்தாள்னு ஒரு வார்த்தையை போட்டு செருக்கு இல்லைண்டாக்க பார்க்குறீங்க. அப்போ நபிமார்களுடைய செயலை அற்புதத்தை நம்புவது வந்து செருக்கில் வராது. சூனியக்காரனுக்கு ஆற்றல்னு சொன்னால் என்னவாயிரும்? சிற்கில் வரும். இது ஒரு விஷயத்தை விளைவிக்கணும்.
அடுத்ததாக இப்போ இந்த சாமுரி ஒரு அற்புதம் செஞ்சுருக்கிறான். இது நபிமார்களை விட்டுருங்க, நபிமார்கள் வந்து அல்லாட்ட அனுமதியை கொண்டு சில காரியத்தை செய்கிறாங்க. சரி, நபிமார்கள் அற்புதத்தை கொண்டு போய் சூனியக்காரனோட கம்பேர் பண்ணக்கூடாது, சரி விட்டுருவோம் என்று சொல்லி வேற ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்பாங்க. சாமுரின்ட்டு ஒருத்தர் என்ன செய்கிறான், மூசா நபி காலத்தில் அவங்கள வந்து அல்லாஹ் வந்து தூர் சீனாமலைக்கு வர சொல்லிட்டான். ஹாரூன் நபி பொறுப்பில் அந்த சமுதாயத்தை ஒப்படைச்சிட்டு அவங்க அங்கே போயிடுறாங்க. போகிறதுக்கு இடையில் என்ன ஆகுதுன்னு கேட்டால், அவன் வந்து மூசா நபி போன அந்த குதிரையுடைய காலடி மண்ணு எடுத்து தங்கத்தினால் ஒரு காளை மாடு மாதிரி செஞ்சு அதுக்குள்ளே அந்த மண்ணள்ளி போட்டவுடனே அதுலேருந்து ஒரு சத்தம் வருது. காளை மாடை தங்கத்திலாம் செய்கிறான், தங்கத்தில் செய்யும் பொழுது அது ஜசதாக மாறுனுச்சுங்கிறான். ஜசதுன்றா என்னது, நகமும் ரத்தமும் சதையும் இருக்குமே, அதுக்கு பேர் தான் ஜசது. ஜசது உள்ளதாக மாறுகிறது, அதில் சத்தமும் வருகிறது. இப்படி மாற்றிப்பிட்டான். மாற்றின உடனே அந்த மக்கள் பூரா வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா, காளை மாட்டை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க, மூசா நம்பி இறைவனை தேடிக்கிட்டு போகிறார், இறைவன் இதை இங்கே தான் இருக்கார், சத்தம் போட்டுட்ருக்கிறார்ல, இதுதான் உங்கள் இறைவன் சொல்லிவிட்டான். மூசா தப்பாக வழியில் நினச்சி போகிறாரு, மூசா சொன்னார்ல அந்த இறைவன் இது தான் அப்படின்னு சொல்லி காளை மாடில் ஒரு சத்தம் மாதிரி வந்துச்சுல, அந்த சத்தத்தை வச்சு என்ன செய்கிறான்னு கேட்டால், இவர் தான் கடவுள் என்று சொன்னோன்னே அதை நம்பிட்டாங்க. ஹாரூன் நபி எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு, கேட்கலை. எல்லோரும் காளை மாட்டை வணங்கக்கூடியவங்களாக மாறிட்டாங்க. அப்போ மூசா நபி வர்றாங்க, கடும் கோபத்தில் வர்றாங்க, இருக்கிற தௌராத்தையே தூக்கி வீசி எரிகிறாங்க கோபத்தில், அவ்வளோ ரத்தம் சிவக்கனை செய்கிறாங்க. வந்து என்ன அந்த மாதிரி பண்ண, ஹாரூன்ட்டு வர சண்டைக்கு போகிறாங்க, அவங்கள்ட்ட வர சண்டைக்கு போகிறாங்க. இப்படிலாம் நடக்கிற ஒரு சம்பவம் தான் அந்த சாமுரியுடைய சம்பவம். இந்த சாமுரிங்கிறவன் ஒரு அற்புதத்தை அவன் செய்கிறான், மண்ணள்ளி போட்டான், அப்படி நடந்து விட்டது. அவன் செஞ்சான்ன உடனே அவனுக்கு நடக்கும்போது அது சிறுக்கா வரலையா கேட்பாங்க. சாமுரி வந்து தங்கத்தில் ஒரு சிலை மாதிரி செஞ்சு அதில் ஒரு மண்ணள்ளி போட்ட உடனே நிஜ சிலைகள் மாதிரி சதை உள்ளதாக அது மாறிவிட்டது என்று சொன்னால், அதிலிருந்து சத்தம் வந்தது என்று சொன்னால், இது யாருடைய செயல் மாதிரி இருக்குது, அல்லாஹ்வுடைய செயல் மாதிரி தானே இருக்குது, அல்லாஹ் தானே இப்படி செய்வான். அவர் சத்தம் வரக்கூடியது சதையை சதை உள்ளதாக, தங்கத்தை சதை உள்ளதாக ஆக்க முடியுமா, ஆக்க முடியாது. அப்போ அந்த மாதிரி ஆக்கி காட்டிட்டானே அப்படின்ட்டு வரும்பொழுது, அப்போ இதை நீங்கள் குரானில் இருக்கிறனால நம்ம தான் செய்கிறீங்க, இதை நம்பும்போது என் சிகரை வந்து நம்ப மாட்டேங்கிறீங்க, சிகரில் செருக்குங்கிறீங்கள, அது இங்கேயும் வருத நபிமார்களை விட்டுருவோம், ஓகே. சூனியக்காரனுக்கு வருத, அப்போ சூனியக்காரன் ஒன்றை வந்து வந்து சாமுரிக்கு வருத, சாமுரிங்கிறவன் என்ன செய்கிறான், ஒரு தங்கத்தில் செஞ்ச ஒரு சிலைக்கு வந்து நகமும் சதையும் இறைச்சியும் உள்ள மாதிரி ஒரு ஒரு வடிவமாக்குகிறான், அதுலேருந்து ஒரு சத்தத்தை வேறு வரவழைக்கிறான். அப்படி வரவழைக்கும் பொழுது அவன் செஞ்ச காரியம் வந்து அல்லாஹ்வுடைய காரியம் மாதிரி இருக்கா இல்லையா, அப்போ அது வந்து சிறுக்குன்னு நம்ம சொன்னோமா இல்லை, நம்ம அதை ஏற்றுக்கிறதான் சேர்ந்த சம்பவத்தை குரானில் இருக்கிறதுனால அதை ஏற்றுக்கொள்கிறோம். அவன் என்ன செய்யறான், ஏற்றுக்கிறத வச்சுட்டு பிடிக்கிறான். அப்போ நபிமார்கள் தான் பர்மிஷன் வாங்கினாங்க, இவனுக்கு பர்மிஷன் வாங்கினானா இவன், இவன் அல்லாட்டிருந்து உத்தரவு வாங்கிதான் செஞ்சானா, அல்லாஹ்வுடைய உத்தரவு வாங்கக்கூடிய ஒரு நல்லவனாக அவன் இருந்தானா இல்லை. அப்போ சாமுரி செஞ்ச அற்புதத்தை வைத்து பார்க்கும் பொழுது சாமுரி செஞ்சதை நம்புகிற மாதிரி சூனியத்தை நம்பிட்டு போங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. இந்த சாமுரிங்கிறவருக்குல இவன் செஞ்ச அற்புதத்தை நீங்கள் விளங்கிக்கணும். சில அற்புதங்கள் வந்து நாம செய்கிற அற்புதம்னு ஒரு வகை இருக்குது, நம்மிடமிருந்து வெளிப்படும் அற்புதம்னு ஒரு வகை இருக்குது. நாம செய்கிற அற்புதத்துக்கு தான் நம்ம உரிமை கொண்டாட இயலும், நாம் செய்கிறது இல்லை ஆனால் நம்மிடமிருந்து அந்த அற்புதம் நிகழ்ந்து விட்டது என்று சொன்னால், அதில் வந்து அந்த யார்கிட்ட நிகழ்கிறதோ அவன் வந்து அதுக்கு சொந்தம் கொண்டாட முடியாது. அதாவது ஒருத்தர்கிட்டருந்து அற்புதம் நிகழ்வது என்பது வேறு, அவர் அந்த அற்புதத்தை செய்து காட்டுவது என்பது வேறு. இந்த ஒரு அடிப்படையை நீங்கள் விலகி கொண்டா தான் அந்த சாமுரி விஷயத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ உதாரணமாக நான் ஒரு 14 மாடி கட்டிடத்தில் ஏறி எல்ஐசி மேலே ஏறி அங்கேருந்து குதிக்கிறேன், 14 மாடி உயரத்துலேருந்து குதிக்கிறேன். குதித்தவுன குதித்தா என்ன ஆகும் உலகத்தில்,
உலகத்துடைய கணக்கு பிரகாரம் 14 மாடியிலேருந்து ஒருத்தன் குதித்தான்னு சொன்னால், நேராக தரையில் வந்து விழுந்தான்னு சொன்னால், அவ்வளோதான், ஒன்றுமே எலும்பு தோலாம் நொறுக்கி போயிடும், ஒன்றும் இருக்காது. அந்தளவுக்கு நெஞ்சிருவான், சட்னி ஆயிடுவான்னு தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க. அதுதான் நடக்கும். அப்படி நடக்காமல் என்ன செய்ய, நான் குதிக்கிறேன், என்னமோ தெரியல, ஒன்றும் ஆகலை எனக்கு, என்னமோ நடந்து நெஞ்சிருக்கு எனக்கு, எந்த ஒரு விபத்தும் இல்லாமல் நல்லா செதுச்சிக்கிட்டு நான் எந்திரிக்கிறேன். இப்படி எந்திரிச்சா இது ஒரு அற்புதம் தானே, இது அற்புதம். இந்த அற்புதம் வந்து நானாக நினைத்து பிளான் பண்ணி செஞ்ச ஒரு அற்புதமா, அல்லது எனக்கு தெரியாமல் என் மீது அல்லாஹ் நிகழ்த்தி காட்டிய அற்புதமா? எனக்கே தெரியாது, நான் குதித்தேன், எதுக்கு கதை முடிஞ்சிருமோ தான் குதித்தேன். குதித்தவுன பார்த்தா ஏதோ அல்லாஹ் ஒரு குதிரத்தை கொண்டு நினைஞ்சிருக்கிறான், என்னைய காப்பாற்றிருக்கிறான். அது ஒரு அற்புதமாக இருந்தாலும் அதை நான் பிளான் பண்ணலையே, நான் திட்டம் போடலையே, அதனால் அது எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் அற்புதம் தான் அது, என்னிடம் அது நிகழ்ந்திருக்கிறதே தவிர அதை நானே செஞ்சேன்னு வருமாண்டா வராது. அதே மாதிரி வந்து ஒருத்தனை வந்து ஹாஸ்பிட்டல் ஒன்று சேர்க்குறீங்க, சேர்த்தா முடிஞ்சிருச்சு, உனக்கு எல்லாம் சரியாக போய் சொந்தக்காரங்களாம் சொல்லி விடுங்கன்ட்டார். ஆளை கண்டிஷனை பார்க்குறாரு, நோயுடைய தன்மையெல்லாம் பார்க்குறாரு, எல்லாத்தையும் பார்த்துட்டு டாக்டர், பெரிய டாக்டர் என்ன சொல்கிறாரு, இவருக்கு இன்னும் அரை மணி நேரம் தான் வண்டி இழுக்கும், நீங்கள் சொந்த பந்தங்களுக்கெல்லாம் அதை சொல்லி அனுப்பிக்கிறங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறார். அப்போ சொன்னால் என்ன அர்த்தம், கதை முடிஞ்சுன்னு அர்த்தம். அப்போ கதை முடிஞ்சிருச்சு என்று சொல்லி தீர்மானித்த அளவுக்கு சொல்லி டாக்டர் சொல்லிவிட்டார், நீங்களும் அதை நம்பி எல்லாத்தையும் தகவலாம் சொல்லிவிட்டீங்க. அரை மணி நேரம் கழித்து பார்த்தா எந்திரிச்சிட்டு உட்காந்துருக்கான், சிரிச்சுக்கிட்டவன். இது அற்புதமாக இல்லையா? கெடுவிச்சாச்சு, முடிஞ்சு போச்சுன்னு தீர்மானம் பண்ணியாச்சு. தீர்மானம் பண்ண ஆள் பாடி ஆகணும், ஆனால் அவன் என்ன செய்கிறான், நோயாளியாக கிடந்தவன், அரை மணி நேரம் கெடு வச்சார்ல, அந்த அரை மணி நேரத்துக்கு இடையில் அவன் எந்திரிச்சு உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறான் கலகலண்டு, அந்த நோயுடைய எந்த அறிகுறியுமே இல்லை. இப்படி இருந்தால் இது அற்புதமாக இல்லையா? இது அற்புதம். இந்த அற்புதம் அவனை செஞ்சான், நம்ம உட்காரணும்னு அவனுக்கே தெரியாது. நம்ம கதை முடிஞ்சு போச்சுன்னு அவனை நினச்சான், எல்லோரும் நினச்சிருப்பாங்க. அப்போ எதனால் இது நடந்துச்சு என்று கேட்டால், அவர் மீது அந்த அற்புதம் நிகழ்ந்திருக்கிறதே தவிர அவரே அதை செஞ்சாரன்னா செய்யலை. நல்லா விளைக்கணும், ஒருவர் அவராக செய்வது என்பது வேறு, அவர் மீது நிகழ்வது என்பது வேறு. அவராக செய்கிறதுன்னா எப்படி, உதாரணமாக எல்ஐசியிலேருந்து நான் குதித்தேன்ல, குதித்து எனக்கு எந்த டேமேஜும் இல்லாமல் எந்திரிச்சிட்டேன், என்னுடைய திறமையில் ஆற்றலை கொண்டு குதித்து பார்த்து விட்டேன் அப்படின்னு ஒரு நான் சொல்வேனே ஆனால், அப்போ நீங்கள் என்ன செய்யணும், மறுபடியும் தூக்கிட்டு போய் எல்ஐசி மேலே வச்சு மறா குதிக்க சொல்லணும். எனக்கு தான் சக்தி இருக்குல்ல, நான் என் சக்தியை கொண்டு தானே இப்படி பிழைச்சிக்கிட்டேன் என்று இருக்குமே ஆனால், அதே செயலை இன்னொரு தடவை செய்வான் அவன், இன்னொரு மாடி நான் மாட்டேன்ருவான். அப்போ எனக்கே தெரியாதுப்பா எப்படி நினச்சின்னு தெரியாது, என் மீது நல்லா நிகழ்த்திட்டாங்கிறது நிகழ்ந்தப்பறம் தான் எனக்கே தெரியும், எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஒத்துக்குருவான்ல அவன். அப்போ அந்த மனிதன் வந்து அதிசயமாக பிழைத்து கொண்டது என்பது அவன் மீது அல்லாஹ் அற்புதத்தை நிகழ்த்தியிருக்கானே தவிர அவன் தனக்குத்தானே செய்து கொண்ட அற்புதமா என்று கேட்டால் இல்லை அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அந்த மாதிரி என்ன செய்யணும்னு கேட்டால், அற்புதங்களை வந்து ஒருவன் அற்புதம் செய்கிறான்னு கேட்டால் அவனே பிளான் பண்ணி செய்கிறானா, திட்டமிட்டு செய்கிறானா, நினைக்கும் போதெல்லாம் செய்வானா, திருப்பி திருப்பி செய்வானா, அப்படியான ஒரு தன்மை இருந்தால் தான் அவனே செஞ்சான்னு அர்த்தமாகும். ஆனால் பிரம்மாண்டமான அற்புதம் நிகழ்கிறது, அவன் மீது நிகழ்கிறது, ஆனால் அவனாக செய்யலை, அவன் நினைக்கும் போது நான் இன்னொருக்கா செய்ய முடியலை அப்படின்னு இருக்குமே ஆனால், அப்போ நம்ம என்ன விளைஞ்சிருவோம், இந்த அற்புதத்தை அவன் செய்யவில்லை, அவன் மீது அது நிகழ்ந்திருக்கிறது. அதனால தான் என்ன செய்கிறேன்னு கேட்டால், அந்த நபிமார்களுடைய அற்புதத்துக்கு இதுக்கும் இந்த வகையில் ஒரு வித்தியாசப்படும். இந்த நபிமார்கள் வந்து இந்த கைத்தறியை அடித்தோன்னா பாம்பாக மாறுதுன்னு இருக்குல்ல, மாறுவதற்கு முன்னாடியே அல்லாட்டந்த ஆர்டர் வந்துடும், ஆர்டர் வந்த உடனே அவருக்கு என்ன தெரிஞ்சிடும், நாம் இதை அடிக்கிறோம், அடிப்பதால் இது பாம்பாக மாறும், மாறி எதிரியுடைய வித்தையை விழுங்கும் என்று அவர் தெரிஞ்சுக்கிட்டே இதை செஞ்சால் இது வரும் என்று தெரிந்து கொண்டே அதை செய்கிறார். என்னென்னால அறிவித்து கொடுத்துட்டான், அனுமதியின் மூலமாக அறிவித்து கொடுத்துட்டான். அப்போ நபிமார்கள் செய்கிற அற்புதம் எல்லாமே அவர்களுக்கு தெரிந்து அவர்களே செய்வது, அல்லாஹ்வுடைய அனுமதியோடு. மற்ற மாதிரி ஆட்களுக்கு நிகழ்கிற அற்புதம்லாம் என்னென்று கேட்டால், அவர்களுக்கே தெரியாமல் அவர்களிடமிருந்து நிகழ்ந்து விடும். அவனை செஞ்சான்னு அவன் செய்யலை, அவனை சொல்லவும் மாட்டான், நான் எப்படிப்பட்ட சக்கராத்து காலில் இருந்து ஒரு பிழைச்சிக்கிட்டான்னு வைங்க, நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா,
நான் எதாக இருந்தாலும் பிழைச்சிக்கிறோன்னு சொல்ல மாட்டான். என்னமோ தெரியலங்க, நான் நல்லா காப்பாற்றிட்டான், நான் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்போ அந்த மாதிரியான அதிசயங்கள் வந்து காஃபிட்ட வரும், முஸ்லீம்கிட்ட வரும், ஆடு மாடு கழுதையில் கூட வரும், அதிசயங்கள் நிகழும். ஒன்றில் அதிசயம் நிகழ்வது என்பது வேறு, அந்த அதிசயத்தை அவர் நிகழ்த்துவது என்பது வேறு. நானே அதிசயத்தை நிகழ்த்துதல் என்பது வேறு, என் மீது ஒரு அதிசயம் நிகழ்வது என்பது வேறு. என்னை துப்பாக்கினால சுடுறாங்க, சுட்டால் என்ன செய்ய, நெஞ்சில் தான் சுடுறாங்க, நெஞ்சில் சுட்டால் முடிஞ்சு போச்சு கதை. AK-47 வச்சு சுடுறாங்க, குறி வச்சு சுடுறாங்க, குறி கரெக்டாகவும் பட்டுருச்சு. இப்போ நான் என்ன செய்யணும், சாவணும். ஆனால் அல்லாஹ் என்னை சாவடிக்கக்கூடாது நினச்சி இருந்தான்னு சொன்னால், அவன் சுட்டான்ல, சுட்டு எனக்கு ஒன்றும் ஆகாது, எச்சரிச்சுட்டு நான் நிற்பேன். அப்படின்ற என்ன அர்த்தம், அந்த துப்பாக்கி சூடு எனக்கு ஒன்றுமே செய்யலை, செய்யலைங்கிறதுனால நான் எப்போ பார்த்தாலும் என்னை சுட்டா நான் பிழைச்சிக்கிறோன்னு அர்த்தமா? இப்போ நான் பிழைச்சிக்கிட்டேன், நீ சுட்டதை வந்து அல்லாஹ் என்னை காப்பாற்ற நினச்சிட்டான், என் மீது இந்த அற்புதம் நிகழ்ந்திருக்கே தவிர நானாக அதை செஞ்சேன், நானும் அதை செய்யலை, இன்னொருத்தரை சுட்டான செத்து போயிடுவேன். அப்போ அந்த மாதிரி நம்மளை அறியாமல் பல விஷயங்கள் நம்மிடத்தில் நிகழுமையானால் அதை வைத்து சிர்க்குன்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா 50 மாடிலேருந்து இவர் கொதித்து பிழைத்து விட்டார், இவர் அல்லாவுக்கு நிகரானு சொல்லுவோமா? அவன் கூட சொல்ல மாட்டான். எப்படின்னு தெரியலங்க, அல்லாவுடைய குதிரத்துக்கு நானாக பிழைச்சிக்கிட்டேங்கன்னு சொல்லுவானே தவிர எனக்கு இறை ஆற்றல் இருக்குன்னு அவன் சொல்லுவானா? அவன் சொல்ல மாட்டான். அப்போ அல்லாஹ் நாடினால் எந்த பொருளில் இருந்தும் எந்த ஒரு அதிசயமும் நிகழும். அந்த நிகழ்கிற அதிசயம் வந்து அந்த மனிதனுக்கு தெரியாது, அவனுக்கு தெரியாமல் அந்த அதிசயம் என்ன செய்யும், நிகழ்ந்து விடும். அந்த மாதிரி நிகழ்கிற அதிசயங்களை வந்து அற்புதங்களோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. இப்போ இந்த சாமரி விஷயம் இருக்குல்ல, சாமரிக்காரன் செஞ்சான், செஞ்ச உடனே அந்த சாமரியை கூப்பிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதெல்லாம் சொல்லி முடித்தாச்சு. அந்த உடனே மூசா நபி விசாரிக்கிறாங்க, என்ன விசாரிக்கிறாங்க, காலபமாக ஹத்துப்புக்க யா சாமுரி, சாமுரிய உன் விஷயம் என்ன, அவங்களுக்கு எடுத்து நாசமாகிட்ட, ஏண்டா அப்படி செஞ்ச அப்படின்னு கேட்குறாங்க. கால அவன் சொன்னால், பசுர்த்து பிமாலம் எபுசுரூபிஹி, அவர்கள் காணாத ஒன்றை நான் கண்டேன், ஃப கபல் தூ கபலத்தம் என் அசரி ரசூலி, தூதருடைய அடி, தூதர்னா மூசா நபி தானே தூதர், தூதருடைய அடிச்சோட்டிலிருந்து கொஞ்சம் ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்தேன், ஃப நபது துஹா, அந்த கைப்பிடி மண்ணை எடுத்து அதன் மீது போட்டேன், கதாளிக்க செவ்வளத்திலே நப்சி, இப்படித்தான் என் மனசுக்குள்ளே தோன்றியது, இப்படி செய்யணும்னு தோன்றியது. செஞ்சவுடனே அது கால மாடு மாதிரி சத்தம் வந்துருச்சு. என்னடா செஞ்சேன்னு கேட்டால், எனக்கு தெரியாது, இன்னும் செஞ்சால் இன்ன விளைவுன்னு எனக்கு தெரியாது, தூதருடைய களிம காலடி மண்ணை எடுத்தேன், எடுத்ததுக்கு இதில் போட்டேன், போட்டோன்னு சத்தம் கண்டுருச்சு, இப்படி போடணும்னு மனசில் ஒரு நப்சில் ஒரு எண்ணத்தை உதிச்சது, நான் செஞ்சிட்டேன் அவ்வளோதானே தவிர, இந்த மண்ணை போட்டால் இப்படி வரும்ன்றது அது எனக்கு தெரியாது, நான் எப்போவெல்லாம் மண்ணள்ளி போகிறேன்னு அப்படிலாம் அது வரும்னு கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை அவன் ஒத்துக்கிறான். எப்படி ஒத்துக்கிறான், தற்செயலாக என்ன செய்கிறோம்னு கேட்டால், நம்ம சில காரியத்தை செய்கிறது நினைப்போம். உதாரணமாக ஒரு சின்ன ஒரு பளிங்கு கல் இருக்கிற சின்ன கல் எடுத்து ஒருத்தனை அடிக்கிறோம், அடித்தவொன்னே மண்டையில் போட்டு கடை செத்து போயிடுறான். இந்த கல் வந்து அடித்து சாவானா? அந்த கல் வந்து சாவடிக்கிற அளவுக்கு உள்ள கல்லாக அது இல்லை, சின்ன கல் தான். அவள் சின்ன ஒரு 50 கிராம் இருக்கக்கூடிய ஒரு கல் எடுத்து நான் என்ன செய்யணும், அடிக்கிறேன், அடித்தவொன்னே ஒரு ஆழ்த்த மேலே பட்டு என்ன செய்யுது, ஆள் பொறுத்துன்னு கீழே ஒன்று செத்து போயிடுறான். இப்படி செத்து போயிட்டாங்கிறது வந்து, அப்போ எனக்கு வந்து இந்த பயங்கரமான பவர் இருக்கிறது, 50 கிராம் கல்லுக்குள்ளே ஆளை காலி பண்ணுற அளவுக்கு சக்தியை கொடுத்து நான் செஞ்சிட்டேன்னு அர்த்தமா? அதுக்கு அப்படி கிடையாது. நான் தூக்கி போடும்போது இவனை அடிக்கணும்னு என் மனசில் படும், அவன் சாவானான்னு எனக்கு தெரியாது, ஆனால் செத்துருவான். அப்போ அந்த மாதிரியாக என் மனசில் அப்படி தோன்றியதுன்னு சாமரி சொல்கிறான். எப்படி சொல்கிறான், என்னப்பான்னு கேட்டவுடனே, கால பசுர்த்து நான் பார்த்தேன், பிமாலம் எபுசுருபிஹி, இவர்கள் பார்க்காதவற்றை நான் பார்த்தேன், இப்போ கபல்து கபலத்தன் ஒரு கைப்பிடி எடுத்தேன், நசரி ரசூல், ரசூலுடைய காலடி சோட்டிலிருந்து, அதாவது காலடி மண்ணிலிருந்து ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து போட்டேன், இப்போ கதாளிக்க செவ்வளத்திலே நப்சி, இப்படித்தான் என்னுடைய நப்சு எனக்கு வந்து மனசில் போட்டது, மனசில் தோன்றியதுங்கிறான். அப்போ என்ன செய்கிறாங்கடா மூசா நபி, அப்படியா ஒன்னூர் நீ பாரு, இலாஹிக்க உன்னுடைய கடவுளை பார், எந்த சிலையை கடவுள்னு மக்களுக்கு அறிமுகப்படுத்தினா அதை பாரு, என்னாச்சு, லனு ஹர்ரி கண்ணஹு, அதை சாம்பலாக ஆக்கி
சும்பல் நன்சி பண்ணகு ஃபில்லியமி நஸ்ஃபா, அதை கடலில் டோட்டலாக தூவிடுவோம், எல்லா பக்கமும் தூவி விட்ருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவன் எதை கடவுள்னு உண்டாக்குனானோ அந்த காலமாட்டை எடுத்து தீயில் போட்டு எரித்து கடலில் பரப்பி விட்ருவோம்னு சொல்லி மூசா நபி சொன்னார்ன்னு வருது. அப்போ வந்து அவன் என்ன செய்யலை, நீங்கள் பரப்ப முடியாது, அது பவர்ஃபுல்லானது, நான் இன்னொரு காலமாட்டை உண்டாக்குவேன்னு சொல்லலை. அன்னைக்கு மனசில் தோணும், இதை செஞ்சால் இப்படி நடக்கான தோணும், சில நேரங்களில் தோணுங்க. சில நேரத்தில் நம்ம வந்து நின்றுட்டுருப்போம், பின்னாடி ஒரு வாகனம் வந்து அடிச்சு செல்கிற மாதிரி வரும், நம்ம பார்த்துருக்க மாட்டோம், ஆனால் திடீர்னு பார்த்தா நம்மளை யாரோ தள்ளி விட்டுருப்பாங்க, அந்த ஆக்சிடெண்ட் ஆகாமல். என்னென்னா இதுன்னு பார்த்தா நம்மளை தாண்டி கார் போயிட்டுருக்கோம், நம்ம அதை வந்து தாண்டணும்னு நம்ம நினைக்கவே இல்லை, நம்ம அடிபட்டுருவோம்னு நினைக்கிற மாதிரி ஒரு நிலையில் இருக்கும் பொழுது யாரோ தள்ளி விட்ருவாங்க, நம்ம தப்பிச்சுக்கிடுவோம், தள்ளி விடுற மாதிரி தெரியும். அப்போ நம்ம மீது ஒரு அற்புதத்தை நிகழ்த்தாடலாம், நாடுனான்னு சொன்னால் அப்படி ஒரு அற்புதத்தை நிகழ்த்துவான். அதுக்கு அவனே எப்போ பார்த்தாலும் எந்த கார் வந்தாலும் என்னை தாண்டி போக முடியாது, நான் தப்பிச்சுக்கிறோன்னு சொல்ல முடியுமா? அப்போ நம்ம மேலே அற்புதம் நிகழ்வது என்பது வேறு, நம்மளாக செய்வது என்பது வேறு. இப்போ இந்த கண்ணாடி இருக்குது, நான் போட்டிருக்கேன் வைங்களா, இதை தூக்கி போட்டால் உடஞ்சி போயிரும்ன்றது யதார்த்தமான ஒரு விஷயம். உயரத்துலேருந்து போடுறோம், உடையலை. உடையலைன்னு நடத்தம், நான் எது போட்டாலும் உடையாதுன்னு நடத்தமா, எப்போ போட்டாலும் உடையாதுன்னு நடத்தமா? இல்லை, அன்றைக்கு உடையலை, உடைய தான் செய்யும், உடையக்கூடிய பொருள் தான். ஆனாலும் என்ன செஞ்சிச்சு, கை தவறி உடைய முட்டை, கோழி முட்டை கையில் வச்சுக்கிறீங்க, ரொப்புன்னு உழுவுது, உளுந்தால் உடைஞ்சிரும்ல, ஒரு நாள் உடையலை. அதுக்கு என்ன அர்த்தம், உங்களுக்கு அற்புதம் செய்த சக்தி இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. அங்கேருந்து போட்டு கூட நான் உடையாமல் ஆக்குவேன்ட்டு சொல்ல அப்படி நீங்கள் சொந்தம் கொண்டாடினீர்களே ஆனால் இன்னொருக்கா செஞ்சு காட்டு பார்ப்போம், இந்த முட்டையும் போட்டு காட்டு, இந்த அந்த முட்டையும் போட்டு காட்டு, போட முடியாது. அப்போ எந்த முட்டை போட்டாலும் உடையது, அந்த ஒரு முட்டை மாத்திரம் உடையலைன்ட்டு சொன்னால் அப்போ அதுக்கு அந்த நேரத்தில் நல்லா இணைஞ்சிருக்கிறான், நம்ம மூலம் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தியிருக்கிறான், அவ்வளோதான். அது நமக்கே தெரியாது, நம்ம சொந்தம் கொண்டாட முடியாது, நம்ம திறமைன்றதை சொல்ல முடியாது, ஆனால் நம்மிடமிருந்து நிகழ்ந்து விடும். நம்மிடமிருந்து நிகழ்ந்தது என்பது காஃபிட்ட கூட நிகழும், கெட்டவன்ட்ட கூட நிகழும், சாமர்ட்டு நிகழ்ந்த மாதிரி. அப்படியான சில விஷயங்கள் நிகழ்வது என்பது வந்து வேறு. இன்னொரு தினம் அவன் செய்ய மாட்டான், ஒன்றே ஒன்று தற்செயலாக அவன் செய்வான், இன்னொன்று செய்ய மாட்டான். இந்த சூனியக்காரன் நீங்கள் எப்படி நினைக்கிறிய, ஏதோ தற்செயலாக அப்படி மணாலி போட்டான், அவருக்கு கைகால் இழுத்துக்கிறச்சு அப்படின்னு சொல்கிறீங்களா? எப்போ வேண்டாலும் இழுத்துக்கிற வைப்பான், யாரை வேண்டாலும் இழுத்துக்கிற வைப்பான், யாரை வேண்டாலும் வயிற்றுலையோட வைப்பான், யாரை வேண்டாலும் பிள்ளை இல்லாமல் ஆக்குவான், யாரை வேண்டாலும் நொண்டி மூடமாக ஆக்கிடுவான், யாரை வேண்டாலும் சாவடிச்சிருவான், எப்போ வேண்டாலும் செஞ்சிருவான். இது எப்படி நீங்கள் நினைக்கிறிய, இப்படி இருக்கலையே சாமரி கதை, சாமரி கதை. அந்த ஒரு தடவை அப்படி கேட்குறான், அவளா இரவுனா அல்லா எரிஜோயிலையும் கவுலா, இன்னொரு தடவை சத்தம் போடாதுன்னு சிந்திக்க மாட்டீங்களாடா? தற்செயலாக நடந்து போச்சே தவிர மறுபடியும் அது சத்தம் போடாது, காலமாடு மாதிரி. இன்னொரு தடவை சத்தம் போடாது, இவ்வளோ எரிஞ்சு விளையும் கவுளா, எந்த ஒரு பதிலும் சொல்லாது என்று விளங்க மாட்டீர்களா? தற்செயலாக ஒன்று நிகழ்வது என்பதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அதை அற்புதம் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது அல்லவா நிகழ்த்தின அற்புதம்னு வேணால் எடுத்துக்கலாம், அது அந்த காலமாடு நிகழ்த்தின அற்புதமாகவோ அதை செஞ்சவற்பான ஒருத்தன் அவன் செஞ்ச அற்புதமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த மாதிரி அடிப்படையில் இந்த சாமுரியுடைய விஷயத்தை வந்து மூசா நபி எரித்து சாம்பல் ஆக்கிட்டாங்க. அவன் இப்போ அவன் என்ன செய்யலை, சாம்பல் ஆக்காமல் என்ன ஆக்குவேன்னு சொல்ல முடியலை, நான் மேலும் மேலும் இது மாதிரியாக சொல்ல முடியலை, ஓடுன்ட்டாங்க, விரட்டிடுறாங்க, ஓடி போயிடுறான், அவனை விரட்டிடுறான், அந்த கூட இல்லை மிஸ் ஆகுது, தொடாதேன்னு சொல்லிட்டு ஓடுறான்ட்டுருவாங்க மூசா நபி. அப்போ அவனுக்கு அந்த சக்தி இருப்பதாக மூசா நபி நம்பலை, அவனும் நம்பலை, அவனும் சொந்தம் கொண்டாடலை, நான் இதை செய்யலை, ஆனால் என்னிடமிருந்து வந்துவிட்டது இது, நான் இதை செய்யலை, நானாக திட்டமிட்டு நான் செய்யவில்லை, என்னிடமிருந்து இப்படி வந்து விட்டதுன்னு அவன் சொல்கிறான். இதான் சாமுரி செஞ்ச ஒரு வேலை, அந்த உன்னையும் ஒன்று செஞ்சான், ஒரு தடவை செஞ்சான், தற்செயலாக நிகழ்ந்தது. இதை செஞ்சால் இது நடக்கும்ங்கிற லாஜிக் இப்படி நடந்தது கிடையாது, மறுபடி மணாலி போட்டால் மறுபடி மாறுமாண்டா மாறவும் செய்யாது அப்படிங்கிற என்ன விளைக்கிறேன். இப்படியான அற்புதங்கள் வந்து யாருக்கு வேணாலும் இந்த சிறுக்கில் வராது. என்னட்டா அவன் அவனை சொந்தம் கொண்டாடலையில, நானே 100 மாடியிலேருந்து கீழே விழுந்துவிட்டு நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, நான் பேசுவானே, அவனாச்சு பேசுவானா, விழுந்தேன், நல்லா காப்பாற்றிக்கிட்டேன், அப்படி தான் சொல்லுவோமே தவிர நாம் சொந்தம் கொண்டாட மாட்டோம். அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயமாக இருந்தால் செருக்கு வராது, சாமுரிய விஷயத்துலையும் செருக்கில் வராது. அடுத்து என்ன கேட்பாங்க, தஜ்ஜால் அற்புதம் செய்கிறானே, சைத்தான் அற்புதம் செய்கிறானே, அவன் நபியா, அவனுக்கு வகி வருமா அப்படின்னு கேட்டாலும், அப்படி கேட்டு என்ன செய்வாங்க, சூனியத்தை நியாயப்படுத்த பார்ப்பாங்க. அந்த விஷயத்தை நிச்சயமாக நம்ம அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.